அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டியின் பிளேஆஃப் சுற்றின் எலிமினேட்டர் போட்டியிலே ஆர்சிபி மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகள் கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானத்திலே மோத உள்ளன. இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளுடைய நகர்வுகளும் எவ்வாறு அமையப்பெறும் என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த இரண்டு அணிகளிலே எந்த அணியினருக்கு இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுக்கும் மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு போட்டியாக காணப்படுகிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணியானவர்கள் ராஜஸ்தான் ராயல் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கிடையிலே நடைபெறுகின்ற அந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றியினை பெறுகின்றார்களோ அவர்கள் ஃபைனலுக்கு செல்வதோடு அந்த போட்டியிலே தோல்வியடைகின்ற அணிகளுடன் இவர்கள் இந்த இரண்டாவது குவாலிபர் போட்டியிலே விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அதற்கமைய ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு தெரிவாக வேண்டுமாயின் இந்த போட்டியிலே இந்த இரண்டு அணிகளும் வெல்ல வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. அதற்கமைய இந்த இரண்டு அணிகளிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவார்கள் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் கடந்த போட்டியிலே பயன்படுத்திய பிளேயிங் லெவனிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியிலே ஒரு மாற்றம் இடம்பெறும். அதற்கமைய முகமது சிராஜ் அவர்கள் அணியிலே வருகை தரப்பட்டு அதற்கு பதிலாக சித்தார்த் குல் அவர்கள் அணியிலிருந்து நீக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது. மறுபக்கம் லக்னோ அணியினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் மூன்று மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். அதன் அடிப்படையில் எவின் லூவிஸ், கிருஷ்ணப்பா கௌதம், மன்னன் போர் ஆகிய மூன்று வீரர்கள் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு பதிலாக துஷ்மந்த் சமிர, குர்னல் பாண்டியா, ஐஸ் பரோனி ஆகிய மூன்று வீரர் களமிறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆர்சிபியுடைய பிளேயிங் லெவனை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஃபப் டூப்ளசி, பிராட் கோலி, ராஜர் படிட்டார், கிளென் மெக்ஸ்வெல், மஹிபால் லேம்ரோர், சபா சகமட், டினேஷ் கார்த்திக், வனிண்டு கசரங்க, கர்ஷப் பட்டேல், ஜோஸ் கஸ்லிபுட், முகமது சிராஜ் ஆகிய வீரர்களை கொண்டமைந்ததாகவும் அதே போன்று லக்னோ அணியினுடைய பிளேயிங் லெவனை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் குயின்டன் டீகோக், கே எல் ராகுல், தீபக் கூடா, குர்னல் பாண்டியா, ஐஸ் பரோனி, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஜெசன் கோல்டர், ரவி பிஸ்னோய், அவிஸ் கான், துஷ்மந்த் சமிர, மோசின் கான் ஆகியோரை கொண்டமைந்ததாகவும் காணப்பட்டது. இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லெவனையும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லெவனும் ஒரு சமமானதாகவே இந்த போட்டியில் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமைய இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதனை எம்மால் ஊகிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் இந்த ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்போட்டிகளிலே இதற்கு முன்பாக லீக் சுற்றுப்போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் ஒரு போட்டியிலே மோதிருந்தார்கள். அந்த போட்டியிலே ஆர்சிபி அணியினர் ஒரு மிகச்சிறந்த முறையில் ஒரு வெற்றியினை பெற்றிருந்தார்கள். இதன் காரணமாக ஆர்சிபி அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மைகள் காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த போட்டியிலே முதலாவது துடுப்படுத்தாடிய ஆர்சிபி அணியினரை வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதன் மூலமாக இந்த போட்டியிலே ஆர்சிபி அணியினர் முதலில் துடுப்படுத்தாடுகின்ற சந்தர்ப்பமாக அமைந்தாலும் சரிதான், இரண்டாவதாக துடுப்படுத்தாடுகின்ற சந்தர்ப்பமாக அமைந்தாலும் சரிதான், அது ஆர்சிபி அணியினருக்கு ஒரு சாதகமான தன்மையினை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். எவ்வாறு பார்த்தாலும் இந்த போட்டியினை தீர்மானிக்கின்ற சக்தியாக நாணய சுழற்சி பெருமளவான சந்தர்ப்பங்கள் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமைய நாணய சுழற்சியிலே வெற்றி பெறுகின்ற அணியானவர்கள் என்னை பொறுத்தவரையில் எதிரணியினை முதலில் துடுப்படுத்தாட வைப்பதற்குரிய வாய்ப்புகளை காணப்பட்டது. அதற்கமைய இந்த கேகேஆர் மைதானத்தினை பொறுத்தவரையில் இரண்டாவதாக துடுப்படுத்தாடுகின்ற அணிக்கு அதிகளவான வாய்ப்புகள் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை காணப்பட்டது. அதற்கமைய நாணய சுழற்சியும் ஒரு மிக முக்கியமான ஒரு துணிப்பொருளை இந்த போட்டியிலே வழங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த லக்னோ மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளும் இந்த ஈடன் கார்டு மைதானத்திலே இதற்கு முன்பு விளையாடியதில்லை. ஆனால் ஆர்சிபி அணியினருக்கு இந்த மைதானம் தொடர்பான மிகவும் பரிச்சய தன்மைகள் காணப்படுகின்றன. அவர்கள் இதுவரை 10 போட்டிகளிலே விளையாடி 4 போட்டிகளில் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். முற்று முழுதாக கேகேஆர் அணியுடனாகவே அவர்கள் விளையாடியிருக்கின்றார்கள். எனவே மைதானத்தின் பரிச்சய தன்மைகள், சமகால பெறுபவர்கள், அதே போன்று ஆர்சிபி அணியுடைய கடந்த கால பெறுபவர்கள் இந்த லக்னோ அணியுடன் சிறப்பாக அமைந்திருப்பதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் நாணய சுழற்சியிலும் ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றால் ஆர்சிபி அணியினருக்கு இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய அதிகளவான வாய்ப்புகள் அமைந்து கொள்ளப்படும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகளின் அடிப்படையில் இந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அவர்கள் அமைத்துக் கொண்ட பிளேயிங் கிரவுண்டிலே கடந்த போட்டியில் விளையாடிய வீரர்களிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமா என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.